ஹாய் பிட்லவர் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு மூணு பாக்ஸ் ஸ்டாக் வந்துருக்கு அது வந்து ஃபிஷ் இல்லைங்க வேற என்ன திங்ஸ் வந்துருக்குறத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறது ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் ஆஃபர்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இந்த தடவை நம்ம குட்டி குட்டி டேங்க் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது என்னன்றதை பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மினி பெட் பாக்ஸ் அப்படின்னு வந்துருக்குங்க இது பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட் எல்லாமே டச்லேயே கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா மினி பெட் பாக்ஸ்னாலே உங்களுக்கே தெரியுங்க இது வந்து ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குங்க அவங்களோட ஸ்டடி டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் எல்லா இடத்துலையுமே வைக்கலாம் ஸ்டடி டேபிள்லாம் எல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா லைட் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் லைட் பார்த்திங்கன்னா டச் டச் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இங்கே வச்சா பிளக் பாயிண்ட் வேணும் அங்கே வச்சா பிளக் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த டாப்பை மட்டும் கழிவிட்டி நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து லைட் எரியும் லைட்லேயுமே த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் சிம்பிளாக வில கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து ஒரு டேங்க் புதுசாக ஆர்டர் போட்டிருக்கோம் இதில் வந்து லைட் கனெக்ஷன் எதுவுமே இல்லை மற்ற எல்லாமே சேம் தான் பட் இதில் வந்து லைட் மட்டும் இல்லைங்க டாப்பே எல்லாமே வந்துடுங்க பார்க்குறதுக்கும் காம்பாக்டாக அழகாக குட்டியாக இருக்குங்க இதையுமே நீங்கள் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க இடத்துலலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஷ் வச்சுட்டு ஃபிஷ் ஃபுட் வாங்காமல் இருக்க முடியுமா ஃபிஷ் ஃபுட் வாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்துருக்குங்க நம்ம கிட்ட எல்லா கம்பெனி ஃபுட்ஸுமே இருக்குங்க உங்களுக்கு என்ன கம்பெனி ஃபுட்ஸ் வேணுன்னாலும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜம்போ பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபோர் கேஜி பேக் தான் இது இருந்து வந்திருக்கு இதில் இது நான் இவ்வளோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேணியில் விட்டு ஃபிஷ் வளர்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி பான் செட்டை போட்டிருப்பாங்க ஃபிஷ் நிறையா வச்சிருப்பாங்க அவங்களால அடிக்கடி வந்து நம்ம கடையில் வந்து வாங்க முடியாது இல்லை நிறைய பேர் அடிக்கடி என்னால் கடைக்கு வர முடியாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி பெரிய ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டேங்க் செட்டப் காமிச்சிடல குட்டியா அதிலேயே நமக்கு கலர் வெரைட்டிஸ் அதாவது நான் உங்களுக்கு காமிச்சது ஒயிட் கலர் காமிச்சேன் அதுலேயே ரெட் கலர் கிரீன் கலர் பிளாக் கலர் அந்த மாதிரி கலர் வெரைட்டிஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு டேங்கும் காமிச்சல அதுலேயுமே நம்ம கிட்ட கலர் வெரைட்டிஸ் வந்துருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ளோட்டிங் டைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது நார்மல் டைஸ் கிடையாது ஃப்ளோட்டிங் டைஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணிக்களை விட்டுட்டோம்னா மட்டும் போதும் அது வந்து அந்த வாட்டரோட வேவ் கேட்டாப்பில் அப்படியே அழகாக ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய ஃப்ளோட்டிங் டைஸ் இருக்குது நீங்கள் கடைக்கு வந்துருக்கோம் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில் விட்டுருக்காங்க நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதை போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இதோட ரேட்டுமே இது சைஸ் செலவுக்கே சீப்புதாங்க அதுக்கப்புறம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி பரப்பி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து ட்ரெயில்ல அதாவது ரேக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சரி வாங்க என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க்கில் யூஸ் பண்ற ஃபில்ட்ரேஷன் ஸ்பாஞ்சுங்க அதை நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம் அதுல தான் நம்ம கிரீன் கலர் ஒயிட் கலர்லாம் வந்துருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டேங்க்ல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அதுக்காக யூஸ் பண்ணுற டியூப் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபிஷ் ஃபுட் தான் வந்துருக்குது அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி வேற வேற கம்பெனி ஃபுட்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐட்டம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது எதுனா மோட்டருக்கு யூஸ் பண்ணுறதுங்க இதை வச்சிங்கன்னா அழகாக பபுள்ஸ் வந்து நிறையா வரும் நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து அழகாக நிறையா வருங்க இதை வந்து நீங்கள் ஸ்டோனுக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த பபுள்ஸ் நிறைய வரது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஸ்டோன் ஸ்டோன்கில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க எங்களோட மோட்டர் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நாங்கள் எப்பவுமே வச்சிருப்போம் அதனால் வந்து பபுள்ஸ் கம்மியாக வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாக்கெட்டுங்க எங்கள் கிட்ட பத்து ரூபாயிலேருந்தே ஃபுட் பாக்கெட் இருக்குங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் பிடிக்கிற நெட் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு போட்டிருந்தோம் எல்லா சைஸ்லையுமே ஆர்டர் போட்டிருந்தோம் அது தாங்க வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் பிளான்ட் வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம கிட்ட காலி ஆயிடுச்சுன்னு ஆர்டர் போட்டிருந்தோம் அது எல்லாமே வந்துருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் பிளான்ட் இருக்குங்க என்னடா அது எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் விலை அதிகமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க நம்ம கிட்ட வெறும் பத்து ரூபாயிலிருந்து பிளான்ட் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் வைக்கிறீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது ஸோ டாய்ஸோட பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் டேங்க் வாஷ் பண்ணும்போது எடுத்து வச்சுட்டு உள்ள வச்சா மட்டும் போதும் அழுக்கிறது இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அது போயிடுங்க ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்தது குட்டி போட்டுங்க இதுவுமே ஒரு விதமான ஃப்ளோட்டிங் டாய் தான் இந்த ஃபிஷர்மேன் வந்து போட்டில் உட்காந்து ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்டோன்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணுங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு உள்ளே வைக்கிற ஸ்பான்ஜுங்க இது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அப்போ நம்ம கிட்ட இல்லை இப்போ ஆர்டர் கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல குட்டி டாய்ஸ் ஆர்டர் கொடுக்கணும் இது ஸ்லீப்பிங் புத்தா நிறைய பேர் வாங்குற டாய்னா இது ஒன்று தாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அழகாக இருக்குங்க தாங்க நம்ம இந்த தடவை ஆர்டர் போட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மோட்டில் யூஸ் பண்ணி டியூப் ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய்